ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரமிட் பெல் சேனல். பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு சூவை எப்படி மடக்கிறாரு பாருங்கள். இதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் அபுதாபியில் இருக்கிற எக்ஸிபிஷன் சென்டருக்கு போயிருந்தேங்க. அங்கே ஒரு ஸ்டாலில் இது மாதிரி வகை வகையாக பொருட்கள் அடிக்கப்பட்டிருந்தது. அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேலே தூக்குறாருங்க பாருங்கள். ஒரு ஹேண்ட்பேக்கை எப்படி எப்படி எக்ஸ்பேண்டபிளாக மாற்றுறாரு. ஸோ இது மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் தான் அவர் காட்டிகிட்டே வந்தாருங்க. ஒவ்வொரு பொம்மை மாதிரியும், ஒவ்வொரு பொருள் மாதிரியும், தாஜ்மஹால் இல்லை அபுதாபியில் இருக்கிற கிராண்ட் மாஸ்க், சிங்கத்தலை, ஷூ, கொக்கோ கோலா பாட்டில், பெப்சி பாட்டில், இந்த மாதிரி வகை வகையான உருவங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது எல்லாத்தையுமே இதோ இந்த மாதிரி இழுத்தா மேலே வரைக்கும் வருதுங்க. இது எல்லாமே பேப்பராலான செய்யப்பட்ட உருவங்கள். இதோ உங்கள் கருப்பு ஷூட்டும் கோட்டு ஹேட்டெல்லாம் போட்டிருக்காருல, இவர் தான் இதுக்கான ஆரிஜினேட்டர். இது எல்லாமே இவர் தான் பண்ணியிருக்காரு. பண்ணினதை இங்கே எக்ஸிபிட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நமக்கு விருப்பப்பட்டால் நம்மளும் இந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அழகு சாதனமாக வச்சுக்கலாங்க. பாருங்க, கொக்கோ கோலா உள்ளே தண்ணி ஆடுது, ஆனாலும் எப்படி இப்படி ஓப்பன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பாருங்கள், உள்ளே கொக்கோ கோலா இருக்குங்க. ஆனால் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது உள்ளே ஆடுது. அடுத்து லேஸ் பாக்கெட் எடுக்கிறாரு, என்ன பண்ணுறாரு பார்க்க. வாவ் வாவ், அதையும் அதே மாதிரி தான் பண்ணிட்டாரு. அடுத்து பெப்சி எடுத்துருக்காரு பாருங்கள். எல்லாமே பேப்பராலானுங்க. ஆனால் அவர் தூக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஒவ்வொரு பொருளையும் தூக்கி அதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ நல்ல வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பேப்பர்கள் ஒன்றா சேர்ந்து இதை பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ரைஸுங்க. ஒவ்வொரு பொருளோட சைஸை பொறுத்து விலை மாறுது. அடேங்கப்பா பாருங்கள், ஓ மூஞ்சியோட ஷேப்பே மாறுங்க. ஆக்சுவலாக ஓன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த மூஞ்சியோட அமைப்பு. ஆனால் அதை இழுக்கிறப்போ மூக்கு பெருசாகுது, வாய் பெருசாகுது, நாடி பெருசாகுது, கண் பெருசாகுது. பார்க்குறக்கே ரொம்ப ஆக்ரோஷமாகவே இருந்தது. பாருங்கள், நான் உங்களுக்கு நேராக நின்று காட்டுறேன் இப்போது. அப்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கே பாருங்கள், இப்போது அந்த பொம்மை அப்படி மூஞ்சி திரும்புதா, திரும்பி திரும்பி எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பார்க்குது. மறுபடியும் சீரட்டை வாயிலே வச்சு விட்டான், வாயிலே இருக்கட்டுன்னு சொல்லி. அடுத்து குதிரைக்கு வந்திருக்கான் இப்போது. வாவ், பல லட்சம் பேப்பர்களை ஒன்றா சேர்த்து இந்த சிலையை செய்கிறாங்க. இது அபுதாபியில் இருக்கிற கிராண்ட் மாஸ்க்கு. அதையும் பாருங்கள், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாரு பாருங்கள் அந்த பொருளை. அப்போ எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பார்த்துக்காங்க அந்த பொருள். அடுத்து வல்கனோ, நம்ம ஊரில் கழுகுங்குவாங்க அதை. ஆ, தலையை பெருசாகிட்டார் பாருங்கள். அருமையாக இருக்குது. பார்க்குறக்கே ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஃபீலிங் வருது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்போ. அடுத்து வந்துட்டார் ராட்சச மனிதனுக்கு வந்திருக்காரு. தலைமுடியே வித்தியாசமாக இருக்கே. வா, மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷனே மாறும் பாருங்கள். அந்த ஆளோட மூஞ்சி பாருங்கள், மூக்கு எவ்வளோ பெருசாகுது, கண் எவ்வளோ பெருசாகுது. ஒப்பா வா. ஸோ என்னோடய சேனல் இது மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி போடுவேங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக இம்மீடியட்டாக பார்க்க முடியும். ஏதாவது கமெண்ட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மோசமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானே என்னை ரெடி பண்ணிக்க முடியும். இதோ செர்பர் அப்படிங்கிறது தான், ஃபிலிக்ஸ் செர்பர், ஸ்ட்ரெச்சிங் யுவர் இமேஜினேஷன். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் அடிச்சிங்கன்னா இவரோட சாகசங்கள், இவர் பண்ண பொருள்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். நீங்களும் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் இந்த பொருள்கள் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.